ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமகள் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சமையலை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்குள்ள திருக்குறளை பார்த்துடலாம். துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. இதோட மீனிங் என்ன அப்படின்னு, துறவியாக இருக்கிறவங்களுக்கும் பசியால் வாடுபவர்களுக்கும் அப்புறம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் துணையாக இருப்பவர்கள் தான் இல்லற வாழ்க்கை நடத்துபவர்களோட கடமை. அதான் இதோட மீனிங். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் க்வெஸ்சன் ஆன்சர் அப்படின்னு ஒரு செக்ஷன் வச்சுருந்தேன். அதில் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னு, விச் இஸ் அ ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அனௌன்ஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டு, செம்மொழியாக அனௌன்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் இந்தியாவில் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதோட ஆன்சர் தமிழ் தான். அது வந்து 2004 அனௌன்ஸ் பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். சரிங்களா, இப்போ அதுக்கு கரெக்டான ஆன்சர் சொன்னவங்களா பார்க்கலாம். டாக்டர் சுதாகர் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க, அடுத்து குமாரி, அடுத்து மலர், அடுத்து ஜிஷா அஜித், அடுத்தது ராஜாராம். இவங்கெல்லாம் நமக்கு கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் என் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணதுக்காக. இன்றைக்கும் எங்கே வருது க்வெஸ்சன் அப்படின்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு, பூசணிக்காய் பாயசம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்டான, சுவையான, டிஃப்ரெண்ட்டான பூசணிக்காய் பாயசம் தான் இது. யாரும் அவ்வளோவா இதை சாப்பிட்ருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சீக்கிரமாக சொல்லுங்கள் எங்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு. பூசணிக்காய் அப்படிங்கிறது ஈஸியாக அவைலபிள் தான், நம்ம கண்டிப்பாக ஈஸியாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்களோட ஃபேவரட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், டேஸ்டியாக சாப்பிட்ணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட க்வெஸ்சன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க? உலக உணவு பாதுகாப்பு தினம் என்றைக்கு கொண்டாடப்படுது? சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுங்கள். பம்ப்கின் பாயசம் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பம்ப்கின் இந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுக்கோங்க, இது மஞ்சள் பூசணிக்கான்னு சொல்லுவாங்கள்ல அது. வெல்லம் இந்த சைஸில் ஒரு மூணு துண்டு எடுத்து வச்சுருக்கேன், இனிப்புக்கு தக்கன மாற்றிக்கலாம். ஜவ்வரிசி ஒரு டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 2 கப் எடுத்துக்கோங்க. நான் வந்து பவுலில் உள்ளது ஃபஸ்ட்டு திக்கான பால், கப்பில் உள்ளது தின்னான பால், ரெண்டாவது பால்னு சொல்லுவாங்கள்ல அது எடுத்து வச்சுருக்கேன். நெய் தேவையான அளவு, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறமா முந்திரி பருப்பு கொஞ்சம், உலர் திராட்சை கொஞ்சம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம பாயசம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜவ்வரிசியை வேக வச்சு எடுக்கணும். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசியை நான் இந்த அளவுக்கு வேக வச்சிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை கரைச்சிக்கலாம். கரைச்சி ஃபில்டர் பண்ணால் தான் அதில் உள்ள மண் போகும். இப்போ இப்படி தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கும்போது சர்க்கரை உருகிரும். இப்போ சர்க்கரை உருகிற நேரம் நம்ம இங்கே ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். கூடவே முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு பொரியட்டு கொஞ்சம். இப்போது நம்ம உலர் திராட்சை போட்டுக்கலாம். இதையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூசணிக்காவை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக அது வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால், ரெண்டாவது பால் சொன்னல கப்பில் இருந்தில் அதை ஊற்றிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு வெந்ததும் நம்ம சர்க்கரையை உருக்கி ஊற்றிக்கலாம்.
இப்போ இது கூடவே நம்ம வேக வச்சிருக்கேன் ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் எனக்கு நல்லா கொதிச்சு திக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம தேங்காய் பால் ஊத்திக்கலாம். முத பால் சொல்லுவோம்ல அந்த பால் ஊத்திக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த திக்கான தேங்காய் பால் ஊத்திட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நம்ம முந்திரி உலர் திராட்சை எல்லாம் போட்டுடலாம். அப்புறமா ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த பம்ப்கின் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாதா அடை பாயசம் பருப்பு பாயசம்லாம் நிறைய சாப்பிட்ருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த பம்ப்கின் வந்து நம்ம அந்த வேக வச்சு வச்சுருக்கதும் அந்த கூடயே இருக்கும். நம்ம அரைச்சி போட்டால் வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி வேக வச்சு வைக்கும்போது நம்ம அந்த வாயில் கடிப்படும். ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் கூட இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே பாராட்டுவாங்க எல்லோரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.